ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஷால். நாம் இன்றைக்கி மனுஷனோட உடம்புல இருக்கிற ஒரு சில முக்கியமான ஆர்கன்ஸை பற்றியும் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கிற ஆர்கன்லேயே ரொம்ப முக்கியமான ஆர்கன்னு சொல்லலாம். நம்ம பேசுகிறது, நம்ம பார்க்குறது, நம்ம காதால் கேட்குறது, நம்மளோட எமோஷன், நம்ம மெமரைஸ் பண்ணுறது, நம்ம கை கால் அசைக்கிறது, நம்ம ரியாக்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை தான். அது கொடுக்குற கட்டளையின்படி தான் எல்லாமே நடக்குது. இப்போ மூளையோட செயல்பாடு சரியில்லைன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ் வந்து சரியாக செயல்படாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு. இந்த ஹார்ட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு முழுக்க இருக்கிற பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறது, அதாவது பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக பிளட்டை வந்து எல்லா உறுப்புக்கும் சர்க்குலேட் பண்ணுறது இந்த ஹார்ட்டோட வேலை. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸு. இந்த லங்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்னா வெளியேருந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்து அதை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி வெளியே அனுப்பும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. இந்த கிட்னியோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கிற வேஸ்ட்டான சில அழுக்குகளை க்ளீன் பண்ணி அதை யூரின் மூலமாக நம்மளுக்கு வெளியேற்றுறது தான் இந்த கிட்னியோட வேலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெட் பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த கிட்னியோட வேலை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கு. இந்த ஸ்டொமக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை அந்த உள்ளே இருக்கிற ஆசிட் மூலமாக பிரேக் பண்ணி ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து லிக்யூடாக மாற்றக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டொமக்கோடது. அப்படி லிக்யூடாக மாற்றப்பட்ட அந்த ஃபுட்டை சிறுங்குடலுக்கு அனுப்ப வேண்டிய வேலையும் இந்த ஸ்டொமக்கோடது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல். இந்த பெருங்குடலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிறுங்குடல் அனுப்பக்கூடிய அந்த மிச்ச உணவு இருக்கு இல்லையா, அந்த மிச்ச உணவில் இருக்கக்கூடிய தண்ணீர், அதாவது வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அதை ஒரு ஒரு கழிவாக மாற்றக்கூடிய ஒரு வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்குடலோடையது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுங்குடல். நம்ம சாப்பிட்ட எல்லா ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய வேலை இந்த சிறுங்குடலோடது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர். இப்போ லிவரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்லேருந்து நம்மளோட சிறுங்குடல் பெருங்குடல்லேருந்து வரக்கூடிய பிளட்லேருந்து எல்லா ஃபேட்டு அதில் இருக்கிற கொழுப்பு சக்தி எல்லாமே நீக்கி சுத்தப்படுத்துறதோட வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவரோட வேலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.